தேமுதிக தலைவரான விஜயகாந்த் தன்னோட ஃபேமிலியோட சேர்ந்து காஞ்சிபுரத்துல இருக்க அத்திவரதரை தரிசனம் பண்ணிருக்காரு. பொதுவா விஜயகாந்துக்கும் அவரோட வைஃப்க்கும் கடவுள் பக்தி அதிகம். அதுவும் பிரேமலதா எந்த ஒரு நாள் கிழமை அப்படின்னாலும் விசேஷங்களை தவற விடவே மாட்டாங்க, கண்டிப்பா கோவிலுக்கு வருவாங்க. அதன்படி இப்போ 40 வருட சிறப்பா கருதப்படும் அத்திவரதரை தரிசனம் பண்ண விஜயகாந்த் தன்னோட குடும்பத்தினருடன் வந்திருக்காரு. காலை 9:30 மணி அளவுல விஜயகாந்த், பிரேமலதா, அவரோட மகன்கள் அப்படின்னு மொத்த குடும்பமும் வந்திருக்காங்க. அப்போ சிறப்பு அர்ச்சனைகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் சண்முக பாண்டியன் நடிக்கும் மித்ரன் படத்தோட பெயர் பலகையும் அத்திவரதரோட சன்னிதியில வச்சு வழிபட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் சாமி கும்பிட்டு விஜயகாந்த் பின்னர் கோவிலை விட்டு கிளம்பி போயிருக்காரு. இந்த அத்திவரதருக்கு என்ன தனித்துவம்? சாதாரணமா பார்க்க போனா இந்த அத்திமரத்தாலான வரதருங்கிறதுனால அத்திவரதர் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வேணா அர்த்தம் பண்ணலாமே தவிர, இவருடைய பேர் அத்திவரதர்னு வந்ததுக்கு காரணம் ஹஸ்தகிரி வரதர் அப்படிங்கறதுனாலதான் அது ஹஸ்தங்கிறது மருவி மருவி அத்த அத்தி அப்படின்னு மருவி வந்தது. இதுக்கு பல்வேறு கதைகள் இருக்கு. பிரம்மா தவம் பண்றார் இந்த ஊர்ல, லக்ஷ்மிக்கும் சரஸ்வதிக்கும் ஒரு வாதம் நடக்கிறது யார் வந்து பெருமை வாய்ந்தவர் அப்படின்னு. அப்ப பிரம்மா கிட்ட இந்த வாதம் வந்த போது பிரம்மா சொன்னார், லக்ஷ்மி தான் தலை சிறந்தவள் அப்படின்னு சொன்னேன். சரஸ்வதிக்கு கோபம் வர, சரஸ்வதிக்கு கோபம் வந்து நான் இனிமே இந்த இடத்துல இருக்க மாட்டேன்னு சிருஷ்டி தண்டத்தை எடுத்துட்டு போறான். இந்த சிருஷ்டி தண்டம் தான் வந்து படைப்பு தொழில பிரம்மா பண்றதுக்கு உதவக்கூடியது. அது எடுத்து போனோடனே இப்ப பிரம்மாக்கு படைப்பு தொழிலே பண்ண முடியல. அப்ப மகாவிஷ்ணுட்ட கெஞ்சும் போது மகாவிஷ்ணு சொல்றார், இதுக்கு ஒரே வழி அஸ்வமேத யாகம் பண்ணு. யாகத்திலேயே ரொம்ப கஷ்டமான யாகம் அஸ்வமேத யாகம், இந்த யாகத்தை பண்ணு அப்படின்னு சொல்றாரு. இந்த யாகத்தை பண்ணா சாதாரண இடத்துல பண்றதுக்கும் காஞ்சிபுரத்துல பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. காஞ்சிபுரத்தினுடைய பெருமை என்னன்னா, அங்க நல்ல விஷயம் பண்ணாலும் கெட்ட விஷயம் பண்ணாலும் 1000 மடங்கு பலன் தருவது. அதனால அங்க போய் ஒருத்தருக்கு நம்ம அன்னதானம் பண்ணாலும் 1000 பேருக்கு பண்ண பலன் கிடைக்கும். அதனாலதான் விவரம் புரிந்தவர்கள் என்ன நல்ல காரியம் பண்ணாலும் காஞ்சிபுரத்துல போய் பண்ணிட்டு வர்றதுக்கு காரணமே அந்த ஸ்தல புராணம், அந்த அந்த ஊரினுடைய ரொம்ப பெரிய அற்புதமான பெருமை இது. அதனால பிரம்மா மகாவிஷ்ணு சொன்னபடி அவர் 1000 மடங்கு பலன் தரணுங்கிறதுக்காக காஞ்சிபுரத்துல போய் இந்த அஸ்வமேத யாகம் பண்றார். அஸ்வமேத யாகத்துல ஸ்ரீமத் நாராயணனே அருள் வழங்குறார். அது அருள் வழங்கும் போது சரஸ்வதிக்கு கோபம், ஏன்னா என்ன யாகம் பண்ணாலும் கணவன் மட்டும் பண்ணா அதுக்கு பலன் கிடையாது, மனைவியோட சேர்த்து பண்ணாதான். இப்ப கூப்பிட்டு பாக்குற சரஸ்வதி தான் ஏக கோபமா இருந்ததுனால இந்த யாகத்துக்குலாம் வர முடியாது போ அப்படின்னு சொன்னதுனால இப்போ அவர் இல்லாம எப்படி பண்றதுன்னு பார்க்கும்போது சாவித்ரி தேவிய கொண்டு பிரம்மா பண்ற, சாவித்ரி தேவியை கொண்டு பண்ணதுனால சரஸ்வதிக்கு கோபம் வந்தது. வேகவதி ஆறா மாறி இந்த யாகத்தை தடுக்க பாக்குறான். அதனாலதான் அங்க ஊர்ல இருக்கக்கூடிய வேகவதி ஆறுன்னு சொல்றோம். இந்த வேகவதி ஆறா மாதிரி தடுக்கும் போது மகாவிஷ்ணு தானே படுத்து அந்த நதியினுடைய வேகத்தை நிறுத்துற, அதனால பிரம்மாவினுடைய யாகம் பூர்த்தி ஆகிறது. இது இப்படியே போகிறது. இப்படி பூர்த்தி ஆகி மகாவிஷ்ணுனுடைய அந்த வருத்தம் தீர அஸ்வமேத யாகத்தினுடைய பலனா சுவாமியே காட்சி கொடுத்து உனக்கு என்னப்பா வரம் வேணும்னு கேட்டு அவருக்கு மறுபடியும் அந்த சிருஷ்டி தண்டம் அந்த படைப்பு தொழில அவர் மேற்கொள்றதுக்காக வரத்தை கொடுக்குறார். இந்த அத்திமரம்ங்கிறது ரொம்ப கிடையவே கிடையாது, இங்கதான் ரொம்ப தொன்மை வாய்ந்த மரம் இது. அந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன இது கூட ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது இந்த அத்திமரத்தால் ஆனது. அப்படின்னு பார்க்கும்போது இந்த அத்திமரத்துக்கு வந்து ஒரு சேதம் வந்ததுனால இவரை மூலவரை வச்சுக்க முடியாது, பின்னமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். என்ன விதமான சேதமும் இல்லாம இருக்கணும் இந்த சுவாமி. அதனால இப்ப என்ன பண்றதுன்னு பார்க்கும்போது இந்த சுவாமிய மறுபடியும் இந்த குளத்திலேயே போட்டுரு, ஏன்னா யாகத்துக்கு நடுப்புற அவர் இருந்ததுனால அவருக்கு வந்து ரொம்ப உடம்பு ரொம்ப எரிய ஆரம்பிச்சது. இந்த வெம்மை தீர நான் வந்து குளிர்ச்சியா இருக்கேன், எனக்கு 100 நீரால் அபிஷேகம் பண்ணியோ பாலால் அபிஷேகம் பண்ணாலும் என்னுடைய அந்த வெம்மை அந்த நெருப்பு தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்னையே அந்த தண்ணீர்ல போடு, நான் அங்கேயே சயனம் பண்ணிட்டு இருக்கேன், இந்த 4 கால் மண்டபத்துல நான் வாசம் பண்றேன், இந்த போடுன்னு சொன்னதா ஒரு சரித்திரம் உண்டு.